உலகத்துல டாப்ல இருக்கிற பணக்காரனும் சரி, கடைக்கோடியில இருக்கிற ஏழையும் சரி, இறந்ததுக்கு அப்புறம் கூட எதையுமே கொண்டு போறது கிடையாது. பிறந்த எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை தழுவியே ஆகணும். இந்த மரணம் அப்படிங்கிறதும் நமக்கு யம தர்ம ராஜாவுடைய ஞாபகம் தான் வரும். அவர் எரும மாடுல வந்து பாச கயிறு போட்டு நம்மளுடைய உயிரை அப்படியே பறிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தவறான புரிதல். எப்பவுமே யம தர்ம ராஜா உங்களை பாச கயிறு போட்டு கூட்டிட்டு போக போறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டுவாராம். அதாவது நீங்க இறக்க போறீங்க அப்படிங்கறதுக்கான அறிகுறி தான். அதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். மரணத்தோட கடவுளான யம தர்மர் உங்க உயிரை எதுக்கு சில காலத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அறிகுறிகள் மூலமா சொல்றாரு அப்படின்னா, இனிமேலாவது உங்களோட பாவங்களை குறைச்சுக்கோங்க அப்படிங்கறதுக்கான அறிகுறி தானா. அப்படி அவருடைய அறிகுறிகளை மதிக்காதவங்களை பரிதாபமான முடிவுக்குள்ளார ஆளாக்குவாராம். அந்த மாதிரிதான் யம தர்ம ராஜாவோட நண்பர் ஒருவர் இவருடைய அறிகுறிகளை மதிக்காம இருந்தாராம். அதுக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு இறப்ப கொடுத்திருக்காரு யம தர்ம ராஜா. யமதர்மன் மரணத்தின் கடவுளாக சிவபெருமானால அங்கீகரிக்கப்பட்டவர். இவர் லோகபாலன் அப்படின்னு அழைக்கப்படுறார். அதனுடைய அர்த்தம் எல்லா திசைகளுக்குமான அதிபதி அப்படின்னு அர்த்தம். புராணங்களின்படி அவர் தான் பூமியிலிருந்து இறந்து மேல் உலகம் சென்ற முதல் மனிதர். பூமியிலிருந்து இறந்து மேல செல்ற அனைவருக்கும் அவங்க செய்யற கர்மத்தின்படி அவங்க செல்ல வேண்டியது நரகமா சொர்க்கமா அப்படிங்கறத இவர் தான் முடிவு பண்ணுவார். புராண காலத்துல யமுனை நதிக்கரையில அமிர்தன் அப்படிங்கிற வணிகன் வாழ்ந்து வந்தான். மரணத்தை நினைச்சு அதிக பயம் கொண்ட அவன் யம தர்மனை நோக்கி பல யாகங்களையும் தவத்தையும் மேற்கொண்டான். அவனுடைய நோக்கம் யம தர்மனை நண்பராக்கி கொண்டு மரணத்தை தள்ளி போடுறதுதான். அவனோட உண்மையான நோக்கத்தை அறியாத யம தர்மன் அவனோட தவத்தால ஈர்க்கப்பட்டார். அவன் முன் தோன்றி அவனோட ஆசையை நிறைவேற்ற எண்ணினார். மரணம் நேர போறவர்களுக்கு மட்டுமே யம தர்மன் காட்சியளிப்பாரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. அமிர்தன் முன்னாடி தோன்றிய யம தர்மன், நீ எனக்கு நண்பனாகணும் அப்படின்னு ஆசைப்படுற, உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. என்னோட தரிசனம் யம தூதர்களுக்கும் மரணிக்க போறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பூமியில பிறந்த அனைவரும் இறந்துதான் ஆகணும். இறந்தவர்கள் திரும்பவும் பிறக்கதான் ஆகணும். இது யாரா இருந்தாலும் மறுக்கவும் மாற்றவும் முடியாது. இருந்தாலும் நீ உயிரோட இருக்கும் போதே உனக்கு என்னோட தரிசனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யமதர்மன் சொன்னதை கேட்ட அமிர்தன் அதிர்ச்சி அடைஞ்சாலும் வேற யோசனை செய்தான். நம்ம நட்பின் அடையாளமா நான் ஒரு உதவியை கேக்குறேன். மரணம் தவிர்க்க முடியாதது அப்படின்னா நான் மரணிக்க தயாரா இருக்கேன். ஆனா என்னுடைய நேரம் முடியறதுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியணும். அதனால என்னோட குடும்பத்துக்கு தேவையானவற்றை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னான். யம தர்மனும் அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கு பதில் யம தர்மன் வேற ஒண்ணு கேட்டாரு. உனக்கு எப்பொழுது என்னோட கடிதம் கிடைக்குதோ, அதாவது மரணத்திற்கான அறிகுறி கிடைக்குதோ, அப்போ நீ உன்னோட குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த அமிர்தன் என்ன காரியம் செஞ்சான், யமதர்மனுடைய கோபத்துக்கு எப்படி ஆளானா அப்படிங்கறத தொடர்ந்து அடுத்த வீடியோவில கண்டினியூவா பாருங்க. மரணத்தின் கடவுளான யம தர்ம ராஜாவையே மரணத்தை தள்ளி போட வைக்கிறதுக்கான ஒரு யுக்தியை கையாண்டு ஒரு ஸ்மார்ட்டான பிளே பண்ணிட்டு இருந்தவன் தான் அமிர்தன் அப்படிங்கிற வணிகன். போன வீடியோவில நம்ம அமிர்தன் யம தர்ம ராஜா கிட்ட இருந்து வாங்கின வரத்தை பத்தியும் அந்த வரத்தை வச்சு என்ன செய்ய போறான் அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம். இப்போ அந்த வரத்தை வச்சுக்கிட்டு அமிர்தன் என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சா ஏன் கடவுளோட கோபத்துக்கு ஆளானா அப்படிங்கறத பாக்கலாம். யமன் கூறிய வாக்கு, அதாவது உன்னுடைய நண்பனா நான் இருக்கிற, ஆனா நீ மரணிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான அறிகுறிகளை உனக்கு நான் காட்டுவேன். அந்த அறிகுறிகள் கிடைக்கும் போதே உன்னோட குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சுடு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு. யமன் சொன்ன வாக்குல இருந்த நம்பிக்கையால அமிர்தனுடைய ஆணவம் அதிகரிச்சுது. அதனால மரணம் பற்றிய பயத்தை விடுத்துட்டு சுகபோக வாழ்வை வாழ தொடங்கினான். எந்தவித அச்சமும் இல்லாம பாவங்களை செய்ய தொடங்கினான். நாளடைவுல அவனோட முடி நரைக்க தொடங்குச்சு. யமன் கிட்ட இருந்து எந்த தகவலும் வராததால தன்னோட இஷ்டம் போல வாழ்க்கைய வாழ தொடங்கினான். ஆண்டுகள் கழிந்தது. அமிர்தனோட பற்கள் எல்லாருமே விழ தொடங்குச்சு. நம்ம மரணம் இப்ப நடக்க போறதில்ல அப்படின்னு நினைச்ச அமிர்தன் தொடர்ந்து பாவங்களை செஞ்சுகிட்டே இருந்தான். கடவுள்களை வழிபடுறதையும் நிறுத்திட்டான். மேலும் சில ஆண்டுகள் கழிந்தது. அமிர்தனோட கண் பார்வை குறைய தொடங்குச்சு. ஒரு கட்டத்துல பார்வை முழுதுமா பறிப்போச்சு. ஆனாலும் யமன் கிட்ட இருந்து எந்த கடிதமும் வரல. வயதான காலத்துல அவனோட உடல் தசைகள் வலிமையை இழந்துச்சு. படுத்த படுக்கையானா, முடங்கி போனான். இருந்தும் தனக்கு மரண கடிதம் அனுப்பாத தன்னோட நண்பனுக்கு மனதுக்குள்ள நன்றி சொல்லிக்கிட்டா அமிர்தன். ஒரு நாள் இரவுல அமிர்தன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது யம தூதர்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். உடனே வீடு முழுவதும் யமன் அனுப்பிய கடிதத்தை தேட தொடங்கினான். ஆனா எந்த ஒரு கடிதமும் கிடைக்கல. யம தர்மன் செய்த துரோகத்தை நினைச்சு கோபம் கொண்டா அமிர்தன். இருந்தாலும் அவனோட விதி முடிஞ்சிட்டதால அவன் யமலோகத்துக்கு அழைச்சு வரப்பட்டான்.
அங்க யமன் புன்னகையோட அமர்ந்திருந்ததை பார்த்தபோது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அவரை பார்த்து துரோகி அப்படின்னு தூற்ற ஆரம்பித்தான். அமிர்தன் யமதர்மன் கிட்ட, நீ என்ன ஏமாத்திட்ட, உன்னோட வார்த்தைய காப்பாத்தல, உன்கிட்ட இருந்து எந்த எச்சரிக்கை கடிதமும் எனக்கு வரல, இப்ப என்னோட உயிர் எடுக்க உன்னோட கோர உருவத்துல வந்திருக்கிற ஒரு நண்பனை ஏமாற்ற உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டான். அமிர்தனோட குற்றச்சாட்டுகளுக்கு யமதர்மன் அமைதியா பதில் அளித்தாரு. வாழ்க்கை மீது உனக்கு இருந்த மோகம் உன்னை குருடனாக்கிடுச்சு. பிறகு எப்படி உன்னால நான் அனுப்பிய கடிதங்களை பார்க்க முடியும்? ஒன்னு இல்ல, மொத்தம் 4 கடிதங்களை உனக்கு நான் அனுப்பினேன், அத நீ கண்டுக்கவே இல்ல அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட அமிர்தன், 4 கடிதங்களா? எனக்கு ஒண்ணு கூட வரலையே. அத ஒருவேளை அட்ரஸ் மாத்தி அனுப்பியிருக்கலாம், அதுக்காக என்னோட உயிரை எடுத்துருவியா, இது நியாயமா அப்படின்னு கத்துனான். இந்த கேள்விகளுக்கு யமன் கொஞ்சம் கோபத்தோட பதில் அளித்தார். நீ புத்திசாலியா இருந்த போதும் உனக்கு எழுதுகோலால எழுதி கடிதம் அனுப்புவேன் அப்படின்னு நினைத்தாயா முட்டாளே? என்னோட உடல் தான் காகிதம், அதுல எழுதப்படுற மாற்றங்களே எழுதுகோள், மற்றும் நேரம் தான் என்னோட தூதுவன், அதன் மூலம் உனக்கு 4 கடிதங்களை அனுப்பினேன் அப்படின்னு சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உன்னோட தலைமுடி நரைத்தது, அதுவே என்னோட முதல் கடிதம். பற்கள் விழ தொடங்குச்சு, அது என்னோட 2 கடிதம். 3 கடிதம் உன்னோட பார்வை மங்கியது, 4 உன்னோட உடல் முடங்கியது. இதெல்லாம் நீ கருத்துல கொள்ளாம உன்னோட பாவங்களை தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருந்த, அதனாலதான் இப்ப உனக்கு நரக தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. நாம மாற்ற முடியாத நம்முடைய எதிர்காலத்தை நினைத்து பயப்படும் போது, அதாவது மரணத்தை நினைச்சு பயப்படும் போது, நம்மளோட வாழ்க்கை தர்மங்களை கடைபிடித்து வாழ்க்கையில இறுதிய நோக்கி பயணிக்கணும். நம்ம கடமைகளை நிறைவேற்ற இருக்கும் போதே ஆரம்பிக்கணும். யமனோட 4 கடிதங்கள் எப்ப வேணா உங்களுக்கு வரலாம், நமக்கு வரலாம், அதுக்கு எப்பவும் தயாராகவே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? யா, உன்ன பத்தியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ ப்ளூ. ஆப்ஷன் ஏ, நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா, இல்ல ஆப்ஷன் பி, டவுட்டோட குவஸ்டின் மார்க் வைக்கிறியா?